சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் இரண்டு நாட்களாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் நூறு ஏக்கர் காப்புக்காடு எரிந்து சேதமடைந்தன சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது இதன் காரணமாக ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள உயிரியல் பூங்கா அருகே திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடியும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் குருவம்பட்டி கருங்காளி தேக்கம்பட்டி டேனிஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் தீ மலமளவென பரவி எரிந்து வருகிறது காப்புக்காடு வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன இந்நிலையில் எரிந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ரோகிணி சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதித்தார் மேலும் தீயை கட்டுப்படுத்தும் பணியை முடுக்கிவிட்டுள்ளார் வனப்பகுதியில் தடை செய்யப்பட்ட மது மற்றும் சிகரெட் பயன்படுத்திய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த காட்டுத்தீ வந்து ஒரு சில ஏரியாஸில் வந்து நேற்று வந்து ஒரு எண்பது பர்சன்ட்க்கு மேலே வந்து அணைஞ்சிட்டோம் ஆனாலும் ஸ்போராடிக்காக வந்து இந்த காட்டுத்தீ வந்து அங்கே அங்கே இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்பொழுதுக்கு எங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி என்னென்னா ஹியூமன் லைஃபுக்கும் அல்லது ஒரு ஆனிமல்ஸுக்கும் எந்த ஒரு டேமேஜோ எந்த ஒரு பாதிப்பு வராத வண்ணம் தடுக்கிறது முதல் ப்ரையாரிட்டி அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக வந்து எங்கே எங்கேயும் இந்த ஃபயர் வந்து அக்சசிபிளாக இருக்குது நமக்கு போக முடிஞ்சது அந்த ஏரியாவில் வந்து ஒரு முப்பத்தி ஏழு வாட்டர் டேங்கர்ஸும் ஒரு ஏ ஆறுக்கு மேற்பட்டு ஃபயர் டெண்டர்ஸ் மூணு வந்து அங்கே அங்கே வந்து இந்த ஃபயர் வந்து நாங்க அணைஞ்சிட்டு இருக்கோம்